ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாருக்காச்சும் கால் பண்ணிங்கன்னா அந்த கால் ரிங் ஆகிற வரைக்கும் உங்கள் மொபைலை நீங்கள் உங்கள் காதுக்கிட்டே வச்சுக்கிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபோன் பேசுகிறத விட அந்த ரிங்கிங் டைமில் தான் உங்கள் அதிக ரேடியேஷன் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து உங்கள் கால் வந்து அவங்க அட்டன் பண்ணுறப்ப ஒரு அலர்ட் மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அவங்க காலை கட் பண்ணுறதுப்போ ஒரு அலர்ட் மாதிரி செட் பண்ணிக்கலாம். அது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஃபோனுக்குள்ளே போய்க்கங்க. அதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த செட்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா கால் அலாட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வைப்ரேட் வென் ஆன்சர்ட், வைப்ரேட் வென் கால் என் அப்படின்னு இருக்கும். அந்த அதாவது ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் வந்து அவங்க வந்து காலை அட்டன் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன வைப்ரேட் மாதிரி ஆகும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி அவங்க காலை கட் பண்ணுறப்பையும் உங்களுக்கு வைப்ரேட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து கால் அவங்க அட்டன் பண்ணுற வரைக்கும் ரிங்கிங் டைமில் மொபைலை உங்கள் காதில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக கையிலே வச்சுருக்கலாம். அந்த வைப்ரேட் ஆன உடனே அவங்க கால் அட்டன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் உடனே எடுத்து ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.